லய சுகம் தொடும் அதன் வாய்ப்புறமே. குடமென இடபுறம் கடம் தரும் லயம் சுகம் தொடும் அதன் வாய்ப்புறமே. தெங்கு மரம் தரும் பாழையிலே தந்தன தோமன முழங்கிடுமே. நடுநாயக புலவர் வீது கொள்வீதிடகலை வாணி மீட்டும் வீணை கருவின் உயிராம் நரம்பொலி வில்லிதை கலை வாணி மீட்டும் வீணை கருவின் உயிராம் நரம்பொலி வில்லிதை கலை வாணி மீட்டும் வீணை. அற்புதமான வில்லுப்பாட்டு கலை தமிழகத்தில் பிறந்து விட்டது. அந்த கலைக்கு அன்னைக்கு பிறந்த நினைக்க பெற்ற சந்தோஷத்தை விட காஞ்சி காமகோடி பெரிய வழக்கு இந்த வில்லுப்பாட்டு பிரியம். அவர்களை பார்த்தால் பாட்டு வரும் வரும் அவர்களை பார்த்தால் வர கிடைக்கும் மட்டும் இல்ல பாட்டு வரும் பாட்டு வரும். ஒரு நாள் சேவமா இருக்கும் சௌக்கியமா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும். அவர் சொன்னது கேட்ட வாழ்க்கைக்கு உயரும். பாதி கட்டம் பாதிதான் உயரும். சுதந்திரம் கிடைச்சது பாதி கட்டம் பாதி உயர்ந்தது. அப்படியா? சுதந்திரம் கிடைச்சது யார் யாருக்கு ஒண்ணு சொன்னா? ஆமா, காமராஜ் சொன்னார். சரி, பக்தர் செல்லையா சொன்னாங்க. சரி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார். ஆமா, நேரு சொன்னாங்க. ஆமா, எல்லாரும் சொன்னாங்க. ராஜேந்திர பிரசாத் சொன்னாரு. சரி, நேரு சொன்னது இவரு சொன்னது கேக்குற ஒண்ணு கேக்குறேன். ராஜா ராதாகிருஷ்ணன் சொன்னார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், இன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. நான் சொல்றேன், இன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. கிடைத்து விட்டது சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் அப்படிங்கிற கருத்தை நான் ஒரு அரசியல் கூட்டத்தில் கேட்கும் போது, முன்னால் அரசியல்வாதிகள் நிறைய இருந்தா. இப்ப நான் என்ன சொல்றது அவங்களே சொல்லுவாங்கன்னு சொல்றது ஒருத்தர் பயந்துட்டு இருந்தான். எனக்கு யாருக்கும் ஞாபகம் இல்ல. காரணம் தெரியுமா? பெரிய தலைவர்கள் வேலையில மறந்துட்டாங்க. ராதாகிருஷ்ணன் சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னார்? என்ன வார்த்தை சொன்னார்? அருமையா ஒரு வாசகம் சொன்னார். என்ன சொன்னார்? இரவு வெள்ளக்கார போயிட்டான், நாளை காலையில இருந்து நாம செய்யற குற்றத்துக்கு அவன் மேல பழி போட முடியாது. யாரு? காந்தியடிகள் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னார்? பாரத தாயை துண்டாடி விட்டார்களே. அடடா, அதோட சொன்னார். ராஜாஜி என்ன சொன்னாரு? இதுதான் மாமருந்து. அப்போ நீங்க சொன்னதுல இருந்து சுதந்திரம் கிடைச்சாச்சுங்களா? சுதந்திரம் கிடைச்சாச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப அவ்வளவு புரியல. என்ன பெரிய சொன்னாரு? அதாவது ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்று விட்டோம், ஐம்புலன்களிடமிருந்து என்று விடுதலை பெற போகிறோம். விடுதலை பெறும் கண்ணுல இருந்து விடுதலை பெறணும், காதுல இருந்து விடுதலை பெறணும், மூக்கல இருந்து, வாயில இருந்து, மெய்யில இருந்து விடுதலை வரும்னு சொன்னாரு. அது ஒரு அறிவுரையா எடுத்துக்கணும், எடுத்துக்கணும். பெரிய பாடம், அறிவாளிகள் அதுல பெரிய பொசு எழுதணும். சொல்றது கண்ணுல இருந்து விடுதலை பெறும் எப்படி, காதுல இருந்து எப்படி, கண்ணுல இருந்து கண்ணில் கண்ணு கண்ணு விடுதல் பெறுது எப்படி? கண்ணிலேயே நல்ல வேற ஒன்று கண்ணிலே பாரதி சொன்ன கண்ணிலேயே நல்ல குணம். கிருஷ்ணனுக்கு புல்லாங்குழல் நல்ல குணம்னும், வேற என்னென்ன நல்ல குணம், பகவத்கீதை நல்ல குணம்னும், பாரதியார் பார்த்த பாரு என் கண்ணனுக்கு கண்ணிலே நல்ல குணம். அந்த கண்ணிலே நல்ல குணங்கிற விஷயத்தை எங்க புரிஞ்சுக்கலாம் தெரியுமோ? காஞ்சி பரமாச்சாரியில் பார்த்த போதும், பார்த்தா போதும் புரியும். இவ்வளவு வரையும் பார்த்த போதும், உங்களுக்கு துன்பமெல்லாம் நீங்கிறோம். இப்ப நினைச்சதுக்கே எவ்வளவு துன்பம் நீங்க, நான் நீ சொல்றேன், அவங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு பெரிய புண்ணியம் உங்களை நினைக்க வச்சது இந்த நேரத்துல இல்லையா? அப்படி பட்டவங்க. அப்போ அவர் அவர் திடீர்னு பாட்டெல்லாம் கச்சேரியெல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சது பாட்டு ஒண்ணு பாடணும், அவர் பார்த்தது பாட்டு பாடணும். எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாரு. இவருக்கு பூவால் போட்டு பூவால் போட்டு எல்லாரும் எனக்கு ஒண்ணு கொடுக்கல. மடத்துல கச்சேரி மொத்தம் 30-40 வருடம் இருப்போம். இப்போ எல்லாம் எனக்கு பத்திரம் ஒண்ணு கொடுக்கல. இவருக்கு பணம் கொடுத்தது, பணம் கொடுத்தது
தலையில இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு சிரிச்சு என்ன சிரிப்பு என்ன பார்த்து சிரிப்பாரு. சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியல, தாய் சிரிச்ச மாதிரி இருக்கும். தலையில வில்லு மாலை ஒண்ணு வச்சிருந்தேன், அதை எடுத்து தெரியாது காலடி முதல் காஞ்சிவரம் நாடகம்தனில் அவர் நடித்தார், நடித்தாரே நாடகம்தனில் அவர் நடித்தார், அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார், நடித்தாரே நாடகம்தனில் அவர் நடித்தார், அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். கடவுள் கொடுத்தது மானிட கொடுத்தது மானிட வேடம், கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிங்ஜான் வேடம், கல்வி கூடத்தில் கிங்ஜான் வேடம், இன்றிவர் படித்தது இங்கிலீஷ் பாடம், இன்றிவர் படித்தது இங்கிலீஷ் பாடம், எதிர்பார்த்திருக்குது காமகோடி பீடம். நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தார், அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். அப்படிப்பட்ட காமிக் பெரியவர்கள் சொல்ற கதை கடவுள் கொடுத்தது வில்லுப்பாட்டு பிறந்தாச்சு. இப்ப ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம், என்ன தெரியுமா? ஆச்சரியப்பட்டு பார்த்தா முதல்ல இவர்கிட்ட ஓடுன பிராணிகள் இருக்குல்ல, சந்தோஷமா எதிர்வது நின்னது, நின்று மயில் வந்து நிக்குது, மான் வந்து நின்றது, பறவைகள் வந்து நிக்குது, ராஜா பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப ஒரு மனப்புரட்சி ஏற்படுறது. என்ன இந்த மனப்புரட்சி? என்ன குறிச்சு வச்சுக்கணும்? மனித குல வளர்ச்சி இந்த மனப்புரட்சியில இருக்கு. இருக்கு வில்லுப்பாட்டு எங்கேயோ இருக்கிறது, அது ஒரு சின்ன இன்சிடென்ட், அதுல ஒரு மனப்புரட்சி, அதுல மனிதகுல வளர்ச்சியா அப்படி கேட்க முடியாது. கேட்க முடியாது. வால்கா முதல் கங்கை விரன் எழுதி ராகுல சாங்கிருத்தியாக எழுதிய புத்தகத்துல மனித குல வளர்ச்சி ஒரு சின்ன அணு நிகழ்ச்சியிலூட ஏற்படலாம் இருக்காரு. ஒரு சின்ன நிகழ்ச்சி நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு சந்திப்புல ஏற்படலாமா? அது மாதிரி ஒரு சந்திப்பு. இப்ப என்ன மனப்புரட்சி? முதல்ல பாடுனேன், மான் ஓடிச்சு, மயில் ஓடிச்சு, பறவைகள் பயந்தது, வெடிக்குண்டு சத்தம் கேட்டு போறவங்க பயந்தது. இப்போ நான் பாட பாட, வில்லிசை பாட பாட, இந்த கிராமிய இசை பாட பாட, தெய்வங்களை பாட பாட, எல்லாம் சுத்தி வந்து கேக்குது. அப்ப இது என்ன சக்தின்னு சொல்லி கேட்டா, இசைக்கு இருக்கிற சக்தி என்ன சக்தி? இதே தமிழில் தமிழில் பாடி நீ அலல் நீக்க மாட்டாயா, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அலல் நீக்க மாட்டாயா. வில்லுப்பாட்டு ஒரு வில்லுப்பாட்டு வானிலை சந்திரன்ங்கிற மாதிரி வில்லிசை தெரியுமா? அது பேக்ரவுண்ட் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ஹாஸ்யம், ஹாஸ்யம் கலகல சிரிக்கு சிரிப்பு யோகம் மாதிரி வேற எதுவுமே கிடையாது. சிரிப்பு ஹாஸ்யம் கலகலகல சிரிக்கணும், அதான் அழகா சொல்லி சொன்ன ஆனந்தம்.
ஆனந்தமா இருக்கக்கூடிய சூழ்நிலை. ராஜா பார்த்தாரு, எல்லா பிராணிகளும் இந்த மாதிரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சது. நமது நாட்டிலே கொடை விழாவுக்கு, கோயில் விழாவுக்கு, திருமண விழாவுக்கு, மங்கள விழாவுக்கு, அரசு விழாவுக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கோ. எல்லா வாத்தியத்தையும் கொண்டாருங்க. அந்த வாத்தியம் வேணும், அந்த வாத்தியம் வேணும், சண்டை வேண்டாம் வேண்டாம். போதும் இருக்கிற சண்டை. ஆமா, இருக்கிற சண்டை போதும். சண்டையில ரொம்ப இதாகிட்டோம், அதெல்லாம் வேணாம். சமாதானமா இருப்போம். அதுக்காகத்தான் நாதத்தில் பேதம் இல்லைங்கிற தலைப்புல 5 ஆண்டுகள் தியாகபுரம் உற்சவத்துல திருவையாற்றில் திருவையார் நடந்தது இல்ல? ஆமா, திருவையாற்றில் திருவையார். ஆமா, அப்ப நான் பாடியிருக்கேன். அது குந்தக்குடி நான் பீரியட். துன்பம் தீர்த்தோம் வாக்கியத்தை பேச வச்சார். ஓஹோ, அதுக்கு அதுக்கு தீர்த்தோம் ஒண்ணு தட்டுவார். தும் தும் பம் தீன் தோம் தும் பம் தீன் தோம் தும் பம் தீன் தோம் தும் பம் தீன் பாட்டு வாத்தியங்களே நாடகத்துல மெயின் சாங். எப்படி இருக்க கலையில பேதம் கிடையாது, எல்லாம் ஒன்று சொல்லி பாருங்க, ஒரு ஆனந்தம் வரும். கர்நாடக இசை இப்ப நம்ம ஒரு கதம்ப கதம்ப சொல்றது, ஒரு கற்பக மரம் மாதிரி கிராமிய இசை, கற்பக மரம் மாதிரி நாட்டுப்புற இசை, கற்பக மரம் மாதிரி தமிழ் இசை, கற்பக மாதிரி மூத்த இசை வச்சுங்க. கர்நாடக இசைக்கு என்ன உமாரி சொல்லுவீங்க? இது கற்பக மரம்னு சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன் கர்நாடக இசைக்கு, இப்ப வழங்கத்தகுந்த கர்நாடக இசைக்கு, தெய்வீகமான கர்நாடக இசைக்கு. கர்நாடக இசை மேதைகள் நிறைய பேர் இருக்காங்கிறதுக்காக நான் சொல்லுவேன். சரி, அவள் எல்லா இடத்துலயும் தான் சொல்லுவேன். எனக்கு ஒன்னு தோண்டிட்டா லோகம் போன சொல்லிடுவேன் இல்லையா? எனக்கு கற்ப கிராமிய இசைக்கு என்ன சொன்னேன்? அந்த கற்பக மரம் அப்படின்னு நினைச்சா கர்நாடக இசை தெரியுமா? கங்கை போல் பக்கத்துல ஓடி வந்து கிடக்குறது. இது கங்கை, அது கற்பக மரம். கங்கைக்கு ஒரு சிறப்பு தெரியுமா? இந்த கற்பக மரத்தினுடைய நிழல் அதுக்குள்ள தெரியும். ஓ, கற்பக மரத்தின நிழல் அதுக்குள்ள தெரியும். இது காலாகாலம் ஓடிக்கிட்டு இருக்கும். எங்க இருந்து ஓடி வருது சொல்ல முடியாது. அது மாதிரி எப்ப இந்த மரத்தை நட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ரெண்டு இணைந்தது இருக்கும்போது இவங்களுக்குள்ள எல்லா கோயில் விழாவில் பாட்டு ராசா சொன்னார். அப்படி பாடிக்கிட்டே வந்தாங்க. இலக்கியம் பிறந்ததற்கு இலக்கணம் பிறந்தது. பொதுவா இலக்கணக்கு அது அடிப்படையில தான் இலக்கியம் எழுதுவாங்க. இந்த கூட்டத்தில் முக்கியமா சொல்லி சொல்லணும், அறிவாளிகள் இருக்கிற கூட்டம். இலக்கணத்தை வச்சுதான் புது பாட்டு தான் எழுதுவாங்க. இப்ப கண்ணதாசனுடைய சில பாட்டுகள் இருக்குல்ல, அதற்கு இலக்கணங்களுக்கு அவர் உண்டாக்குற இலக்கணம் தான். பிள்ளைக்கு தந்தை ஒரு ஒன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆமா, அவருடைய கிராமர் தான். அதுக்கு என்ன யாப்பில கிடையாது? வெண்பாவை சேர்ந்ததா, நேரிசை வெண்பாவா, நிறைசை வெண்பாவா, ஆசிரிப்பவா, கழிப்பவா சொல்ல முடியாது. பிள்ளைக்கு தந்தை ஒரு ஒன்னு அவர் கிராமர் சொல்லி காட்டுறோம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அந்த ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இந்த பாட்டுக்கு என்ன கிராமம்? வெண்பவா, வெண்பவா, கழிப்பவா, ஆசிரியப்பவா, விருத்தப்பவா, அரசியல் விருத்தமா? எதுவும் இல்ல. இது கண்ணதாசன் அர்த்தம். கண்ணதாசன் இது கிராமர். இது கிராமர். இது மாதிரி வில்லுப்பாட்டு பிறந்து விட்டது. அதற்கப்புறம் கிராமர் தயார் பண்ணாங்க. ஓமானத்துக்காக சொல்ல வந்தேன். சிலர் ஓமான குழப்பி விட்டுரும். உள்ளது குழம்பி முதல்ல விஷயமே புரியுது சார். அதுக்கப்புறம் இந்த விளக்கத்துக்கு எப்படி முதல்ல புரியுது அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்ப கோயில்கள் எல்லாம் பாட சொன்னாங்க. அப்ப மக்களுக்கு மத்தியில என்ன ஒரு தேவைப்பட்டதுன்னா, மனித குல வளர்ச்சியினுடைய ஒரு சின்ன வித்து இதுக்குள்ள இருக்கு வில்லுப்பாட்டுக்கு. எப்போது இந்த வில்லுப்பாட்டுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு எல்லாரும் 100 அடி வந்துட்டு இருக்காங்கன்னா 102வது அடியில் கால் வைக்கும். கொஞ்சம் எல்லாரும் 150 அடி வந்துட்டாங்க, 160வதுல கால் வைக்கும். கொஞ்சம் மனித குலத்தின் முன்னேற்றத்தை இது சிந்திக்கும். இது மனிதர்கள் எத்தனை பேர் பாராட்டுறான்னு இல்ல, எவ்வளவு பணம் கொடுக்கறான்னு இல்ல, சிந்திக்கும். அப்ப இந்த வில்லுப்பாட்டுக்காரங்க என்ன வச்சா, மக்களுக்கு செய்தி சொல்றதுக்கு வச்சுக்கோ. ஆமா, மக்களுக்குள்ள குழப்பத்துக்கு ஒரே காரணம் தெரியுமா? என்னோட ரிசர்ச் வரைக்கும் நான் என் புத்தகத்துல எழுதியிருக்கேன். குழப்பத்துக்கு என்ன காரணம்? உனக்கு எனக்கு இருக்கிற குழப்பத்துக்கு ஒரே காரணம் என்ன? உன்னை நான் புரியவில்லை, என்னை நீ புரியவில்லை. பல குடும்பத்துல இருக்கிற குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, அவனே அவளும் அவளே அவனு புரியல. நாட்டுல இருக்க குழப்பத்துக்கு ஒரே காரணம், தலைவர்கள் குழந்தைகள் மக்களுக்கு மக்களே அவர்களுக்கு புரியல. புரியாமை தான். புரியாமை தெரியுது. தெரியும் தெரியும் புரியாது. பெரியவள் தான் புரியும்.
கம்பன் இப்போ பாட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். 10,000 பாட்டு தெரியும், எல்லாரும் தெரியும். புரியுமா? கஷ்டம். புரியுமா? ஆமா. அம்பாள் எல்லாருக்கும் புரியும். அம்பாள் பத்திர ஸ்தோத்திரம் சொன்ன தெரியும். சுரும முறையில் கடிமலர் பொங்கல் போட்டு குத்தரிய தொடிச்சோல் போட்டு கருப்பூர் சிலை பற்றி இதுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. என்ன தெரியுமா? தெரியும். புரியுமா? புரியாது. இப்போ மக்களுக்கு புரியாமத்தான் குழப்பங்கள் நடக்கு. கம்யூனிகேஷன் கிராமத்துக்கு கிராமம் குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கறதுக்காக என்ன செஞ்சா, இந்த வில்லுப்பாட்டி என்ற வாகனத்துல, வில்லுப்பாட்டி என்ற சாதனத்துல அதை வச்சு செய்திகளை சொல்லுவோம், சிரிக்க சிரிக்க சொல்லுவோம், இசை வழி சொல்லுவோம், நல்லபடியாக சொல்லுவோம், அழைச்சு சொல்லுவோம், மனித குலத்தை அழைச்சு சொல்லுவோம். 35 நாள் எங்க வீட்டில் வச்சிருந்து எப்படி எங்களை காப்பாற்றுறாங்க சொல்லல. அம்மா ஐயாவும் காப்பாற்றிங்களேன் இதை வளர்த்து. அது நாங்கள் போனது டெரர் பீரியட். ஒரு ஊரில் இப்போ கச்சேரி நடத்திருக்கோம், பருத்தி துறையில் கச்சேரி நடத்திருக்கோம். விடுதலை புரிய இங்கே உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னாங்க. எங்கிட்ட ஒருத்தர் சொல்லிவிட்டார், நான் கொஞ்சம் தெய்வீகாரம் சொல்ல மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல, நான் கொஞ்சம் பயந்தவன்னு வச்சுக்கங்களேன். நம்ம விடுதலை புள்ளி வந்துருக்கேன், பக்கத்தில் இருக்க கேட்டேன், இங்க வந்திருக்க மாட்டாங்களே என்ன பெருங்கூட்டம் இருக்காங்க, மச்சிலி இருக்காங்க அப்படின்னா, மச்சில் இருக்காங்கன்னு சொல்லி விட்ட பரவாயில்ல வித் கன் அப்படின்னா. அதுக்கு பிறகு வந்தே பாரு உற்சாகம் இருக்கு. அங்க கண்ணும் என்கிட்ட வில்லு இல்லையா? அது என்ன செய்ய, கம்யூனிகேஷன் கேப் இருக்குல்ல, அது வரக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணாங்க சொல்லு பாக்கலாம். கட்டபொம்மன் காலத்துலங்க அந்த வரி கேக்குற படலாம் வருது பாத்தீங்களா, அங்கேல இருந்து வில்லுப்பாட்டு ஆரம்பிக்குது. வில்லுப்பாட்டோட ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா முத முதல்ல கட்டபொம்மனுடைய வரலாறு தான். அப்ப அந்த காலத்துல கதையை சொல்றதுக்கு, அந்த தேசியத்தை பரப்புறதுக்குன்னு கலை இல்லாம ஒவ்வொருத்தர் மனசிலையும் இருந்த தேசியத்தை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. பொதுவா கலைஞர்கள் தான் தேசியத்தை பரப்பணுங்கிறது இல்ல. ஒரு பாட்டி இப்ப உள்ள பாட்டி என்ன பாடுவான்னு தெரியல, அந்தந்த பாட்டு சேனல்ல வர பாட்டு அதை பாட்டு பாடிட்டு இருப்பா. ஆனா அப்ப உள்ள பாட்டி அவ முறுக்கு விக்கிறா, வியாபாரத்தை விட்டுட்டு விடுதலைய பாடுறான். அப்படியா? வியாபாரத்தை விட்டு விடுதலை பாடுறான். விடுதலைய பாடுறான். அவளுக்கு முறுக்கு விக்கணுமாங்கிறது இல்ல, ஒவ்வொருடைய ரத்தத்திலும் தேசபக்தி என்ற முறுக்கு ஏற வேண்டுமே அப்படிங்கிற ஆங்கிள் ஒரு பாட்டு பாடினான். இப்ப நம்ம பாட போற பாட்டுக்கு வயசே கிடையாது, ஐ திங்க் ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல அல்லது ஒரு 90 ஆண்டுகள் கூட இருக்கும். மேல இருக்கும். ஊரா ஊரா தோட்டத்தில் ஒருத்தம் போட்டா வெள்ளிரிக்கா, ஊரா தோட்டத்தில் ஒருத்தம் போட்டா வெள்ளிரிக்கா, மாசுக்கு ரெண்டு நெவிக்க சொல்லி காகிதம் போட்டாரா வெள்ளக்காரே, காசுக்கு ரெண்டு நெவிக்க சொல்லி காகிதம் போட்டாரா வெள்ளக்காரே, வெள்ளக்காரன் பண வெள்ளிப்பணம் வேடிக்கை செய்யுது சின்ன பணம், வெள்ளக்காரன் பண வெள்ளிப்பணம் வேடிக்கை செய்யுது சின்ன பணம், வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வீரங்கோலஞ்சாளா வீராய், வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வீரங்கோலஞ்சாளா வீராய், ஊரா ஊரா தோட்டத்தில் போட்டா வெள்ளிக்கா, காசுக்கு ரெண்டு நெவிக்க சொல்லி காகிதம் போட்டாரா வெள்ளக்காரே, வெள்ளக்காரன் பண வெள்ளி பணம் வேடிக்கை செய்யுது சின்ன பணம், வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வீரங்கோலஞ்சாளா வீராய், தந்தானே 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 சுதந்திரத்தை தந்தானே, தந்தானே 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 சுதந்திரத்தை தந்தானே, விடுதலையே தந்தானே, விடுதலையே தந்தானே, தந்தானே தந்தானே தந்தானே, தந்தானே தந்தானே தந்தானே. இப்படி பாட பாட விடுதலை உணர்ச்சி வந்தவிடமும் அந்த பாட்டியும் தேசபக்திக்காக பாடி வந்தார். அந்த காலத்துலதான் கலைவாணர் கவிஞரை சந்தித்து காந்தி மகான் கதையையும் விடுதலையை பற்றியும் இந்த வில்லு பாட்டு எழுத வச்சு. முக்கியமான குறிப்பு சொல்லிடுறேன், சொல்லி கேட்டீங்கன்னா செய்தி மக்களுக்குள்ள பரவலுமேங்கிற ஆசை செய்தி மக்களுக்குள்ளே வந்தது. கம்யூனிகேஷன் கேப், அந்த இடத்தை கலைஞர்கள் வில்லு பாட்டு கலைஞர்கள் இருப்பாங்க, நிரப்பினார்கள். ரொம்ப படித்தவர்கள் கீழே இறங்கி வர்றதில்லை. ஆமா, கீழே மேல போக முடியல, முடியாது. சூழ்நிலை தப்பு, யாருமே தப்பு யாரும் கிடையாது. அவங்க அப்படியே புலவர் பாஷையில் பேசுவாங்க, இவங்க இவங்க பாஷையில் பேசுவாங்க. ஆக நாடு அதே இடத்துல கிடக்கும். ஓ, அது எப்படி தெரியுமா? இந்த பொய் குதிரை ஆடும் இல்ல, இந்த குழந்தைகள் குதிரை போய் குதிரை ஆடிக்கிட்டே இருக்கும். 7-8 மாசம் ஆடும், ஒரு வருஷம் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன நினைப்பு தெரியுமா? ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு தான் நினைப்பு, பட் எங்க இருக்கு அங்கேயே நிக்குது, ஒரு இன்ச்சு கூட நகரல. இப்ப 65 வருஷம் இந்தியா ஒரு சில இடத்துல அப்படியே நிக்குதுன்னு இல்லையா? அது பொய் குதிரை ஆடுறோம், குதிரை இப்ப டிராவல் பண்ண மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இருக்கும். போனாய் என்ன யாவன்னா சொல்லவா, செய்தி மக்களுக்குள்ள பரவ வேண்டுமே என்ற ஆசை செய்திக்கு வந்தது. அப்ப என்னாச்சு, வில்லுப்பாட்டு தினசரி பத்திரிகை ஆகியது. காலையில் உள்ள செய்தி வயக்காட்டை நடந்து வச்சுக்க, சாயங்காலம் கோயில போனோம். ஆமா,
மாட கோயில பாடுவான். மேட பேச்சாச்சு, மேட மைக்கு ஆளுகள்லாம் இருந்து பேசுறது வழி கிடையாது. அவரு மேடைக்கு பேசுறது, அது ஏகப்பட்ட படம் கேட்கறது, ஆளுகளை விரட்டுறது, அறிவா அறிவு வந்திருக்காங்க எல்லாரையும் அறிவாளிகள்ங்கிறது, வந்தவங்கள பெரியவர்களே தாய்வார்களே அப்படிங்கிறது சொல்றது. இது அழகு பேச்சுக்கள்லாம் இல்ல, பச்சையா பேசுவான். மேடை பேச்சுக்கள் ஊடகமே நாடகம். ஓ, அது அவங்க பேசுற நாடகம். பாட்டு கச்சேரி மேடைதான், தென் தெரிஞ்சாங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன கிடையாது, தெரு இருக்கு இல்லையா, சின்னையே அவர்களுக்கு திரை, சின்னையே ஒரு திரையரங்கம் பாட ஆரம்பிச்சு. தேவாரத்தில் உள்ள கருத்துக்கள் அதில் வர ஆரம்பிச்சு. தேவார கருத்துக்களை எடுத்து அவங்களுக்கு பாம்பரனுக்கு தெரியவே தெரியாது. தெரியாது, வயக்காடு உழுதுகிட்டே இருப்பான், எடுத்துட்டு போறான், விட முடியாது. ஆபத்தானவன் பாம்பரன், ஆபத்தானவன். அவனை அறிவாளி ஆக்கா விட்டால் நமக்கு ஆபத்து. அவனை புத்திசாலி ஆக்கணும், அவனை கெட்டிக்காரன் ஆக்கணும், அவனை ரசிகன் ஆக்கணும், அவன் ஒரு கலைஞன் ஆக்கணும். அவன் இப்படி போட்டு போறான்னு விட்டா நம்ம நம்ம அமைக்கிறோம். நமக்கு எதிர்ப்பு ராமாயணம் அவசியமா அப்படின்ற சரி திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு எங்க ஊர்ல பிரசவமான ஒரு திருவிழா நிறைவேறும். அது ஊருக்கு ரயில் போடுறது ஆச்சரியம். அந்த ஊர் மக்களுக்கு செய்தி தெரியல, சயின்ஸ் புரியல. வெள்ளக்காரன் வந்து செய்தி எல்லாம் பண்ணிட்டு விஷயம் தெரியல, பேசிட்டு இருக்காங்க. ஐயே, நம்ம ஊருக்கு ரயில் போட போறா அப்படி. ரயில், ரயில்னா என்ன, ரயில்னா என்ன, ரயில்னா என்ன, ரெண்டு சண்டை வளமா, அது ஒரு மிஷின் மாதிரி ஒரு வண்டி வருமா, வண்டி மாதிரி வருமா, அதுல ஆளுகள் ஏறி வரலாமா, புகை வேற கட்டிட்டு வருவான். அப்ப வெள்ளக்கார யார்கிட்ட டீட்டு போடுறான், யார்கிட்ட டூ போடுறான், அப்படிலாம் ஒண்ணு வர முடியாது. விஷயம்னா இரும்பு தண்டவாளத்து இல்லையா, அங்கிருந்து வர்றதா, அதுல ஜனங்கள் பயணம் வேற பண்றதா, அது வேற இப்படி வரப்ப அதுக்கு பேர் ரயிலா. ஆஹா, யார்கிட்ட டூ போடுறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னாச்சு, ஒரு நாள் திடீர்னு சத்தம் கேட்டது. நிஜமா வந்து எப்படி கரகரவன விரு சக்கரம் சுடல கரும்புகையோடு ஓடிடும் ரயிலே, கரகரவன விரு சக்கரம் சுடல கரும்புகையோடு ஓடிடும் ரயிலே, கனதனபான்களை ஏற்றிடும் ரயிலே, கனவேகத்தோடு ஓடிடும் ரயிலே, ரயிலே 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 அவனுக்கு போண்டா ஆச்சரியம், இந்த கிராமத்துக்காரனுக்கு புகை வண்டி ஆச்சரியம். ஏன்னா கம்யூனிகேஷன் கேப், கம்யூனிகேஷன் தொடர்பு இல்லை. தேவாரம் என்ற கரமான விஷயம் இருக்குல்ல, அதுல எழுவசியம். இன்னொரு பாட்டு, அருமையான பாட்டு. அந்த பாட்டுக்கு நான் அவசியம் தெரிஞ்சுக்கணும், உங்கள்ட்ட சொல்லாம நான் யார்த்து சொல்ல முடியாது, வேற யார்த்து எந்த ஸ்டாண்டர்டு. நான் விஷயத்த ஒரு நாள் பெரியவா தெரியுது, எந்த கேள்வி சம்பந்தம் இல்லாம கேட்பாங்க. அதை சொல்லியிருக்க முதல்ல நான் ஞாபகம் வச்சுங்க, சுருட்டப்பள்ளி போயிருக்கியாடாண்ணா திடீர்னு. நான் தமிழ்நாட்டில் போகாத கோயில் கிடையாது, அந்த ஊருக்கு மொத்தம் போகல போகல. அது என்ன டைம், இப்படி ஒரு நல்லது நடக்க வேண்டியிருக்கு. அது சரி சரின்னு உத்தரவிட்டு அன்னைக்கு மெட்ராஸுக்கு வரவன் நேரே அங்கே போயிட்டேன். திருப்பதி பாதையெல்லாம் இருக்குது,
அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே விக்கிரகம் ஒன்று பார்த்தேன். அங்கே விக்கிரகம் என்னன்னா சிவபெருமான் அம்பிகை பார்வதியினுடைய மடியில் தலை வச்சு படுத்துருக்கேன். இது பார்த்ததும் என்ன ஒன்றும் தோணலை எனக்கு, ஒரு பல்லவி தோணுச்சு. இவர் வந்து பள்ளி கொண்டு இருக்கிறாரு, ஆமா, இப்போ ஒரு பல்லவி தோணுது. அது ஏன் தோணுச்சு, எப்படி தோணுச்சு, இப்படி தோணலாமா? ஒரு சார் ஏற்கனவே எழுதியிருக்காரு, எழுத்து தப்பு இல்லை, பல்லவி பத்திரம் எழுதிட்டு எழுதலாம், அதோட தப்பு இல்லை, எழுதாது. ஏன் பள்ளி கொண்டீனையா அப்படின்னு ஒன்று எழுதான்னா, இப்ப வைணவ பக்தர்களுக்கு அது புரியுது, சிவபக்தர்களுக்கு புரியலையே, ஏழைக்கு புரியல, சாதாரண புரியலையே. அவரு ஒரு பாட்டு பள்ளி வேணும் உடனே சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொன்னேன், ஏன் பள்ளி கொண்டிருக்கான்னு ஒரு பல்லவி எழுதிக்கேன்னா, அப்போ ஏற்கனவே இருக்கேன்னா, இருக்கிறதால தான் எடுத்தேன், இல்லைன்னா எடுத்துக்க முடியாது. ஆனா தனி சொல்ல மாத்திருவோம், சென்னை திருப்பதியின் பாதை நடுவிலே அன்னை சிவகாமியின் அழகு மடியினிலே ஏன் பள்ளி கொண்டிருக்கா அவன் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு சங்கடமே. ஏன்னா பெருமான் ரங்கநாதன் பள்ளி கூட்டத்துக்கு 1008 காரணங்கள் இருக்கு, இருக்கு, லட்சம் லட்சம் கண்டுபிடிக்கலாம். பாகவதம் படிக்க போதும் போதும் இருக்கும், கீதை படிச்சா போதும் போதும் இருக்கும், எவ்வளவு இருக்குதோ. ஆனா சிவபெருமான் கலைப்பு கொண்டதாக சரித்திரமே இல்லை. அத்திர திருவிழா படிச்சவனா, ஆமா, அவர் களைச்சு போறாரு சிவராமங்க சிவராமன் கிடையாது, கிடையாது. ஆனா பல்லவி என்ன வந்திருக்குது, ஏன் பள்ளி கொண்டிருக்கா, யார் சொல்லி எழுத ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம மகா பிரிவா சொல்லி, பிரிவா சொல்லி, ஏன் பள்ளி கொண்டிருக்கா, நமசிவாயா, ஏன் பள்ளி கொண்டிருக்கா, அன்னை சென்னை திருப்பதியின் பாதை நடுவிலே அன்னை சிவகாமியின் அழகு மடிதனி. ஏன் பள்ளி இப்ப கிழ உள்ள சண்டை இருக்கும் இல்லையோ, அந்த சண்டத்துக்கு நான் சிவபெருமான களைப்பு கொண்டார், அதனால அம்மா மடியில் வச்சு தலை வச்சு படுத்திருக்காரு அப்படிங்கிறது காரணம் சொல்லணும். சொல்லணுமே, அப்பதான் பாட்டு அது, அதான் அவருக்கு கரெக்டா கிராமர். அதை பாட்டு ஆரம்பிச்சுட்டு பாட்டு எழுதியாச்சு, எழுதி முடிச்சது சுற்றுப்படியில அங்க சுவாமி வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு மெட்ரா ஏன் பள்ளி கொண்டேறையா, ஏன் பள்ளி கொண்டேறையா நம சிவாய, ஏன் பள்ளி கொண்டேறையா, ஏன் பள்ளி கொண்டேறையா நம சிவாய, ஏன் பள்ளி கொண்டேறையா. திருப்பதியில் பாதி நடுவினிலே, சென்னை திருப்பதியில் பாதி நடுவினிலே, சென்னை திருப்பதியின் பாதி நடுவினிலே, அன்னை சிவகாமியின் அழகு மடியினிலே, சென்னை திருப்பதியின் பாதி நடுவினிலே, அன்னை சிவகாமியின் அழகு மடியிலே, ஏன் பள்ளி கொண்டேறையா நம சிவாய, ஏன் பள்ளி கொண்டேறையா. திருவிளையாடல் களைப்போ போ, தினமும் தில்லை நடன களைப்போ,
ஓசை செய்த வழிமயவான் மகள் ஆசை தந்த கலைப்போர் ஓசை செய்த வழிமயவான் மகள் ஆசை தந்த கலைப்போர் மாசிலாத தென்மதுரை மாமகள் மனமும் தந்த மகள் போர் மாசிலாத தென்மதுரை மாமகள் மனமும் தந்த மகள் போர் தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பாடல் கேட்ட ரசிப்போ தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பாடல் கேட்ட ரசிப்போ பாடுமடியவரை தேடி அருள்வதில் பரமன் கொண்ட கலைப்போ பாடுமடியவரை தேடி அருள்வதில் பரமன் கொண்ட கலைப்போ தாள முடுக்கை தனை இசைத்த கலைப்போ சபையில் புகழ் மிதப்போ உமை நடனம் மிதப்போ சோரொட்ட பள்ளி தேவி போமடி கால மயக்கமோ ஞானவல்லி முகத்தாழ விருப்பமோ ஏன் பள்ளி கொள்ளேறையா சோரொட்ட பள்ளி தேவி போமடி கால மயக்கமோ ஞானவல்லி முகம் காண விருப்பமோ ஏன் பள்ளி கொண்டேறையா நம சிவாய ஏன் பள்ளி கொண்டேறையா ஏன் பள்ளி கொண்டி ஏன் பள்ளி கொண்டி நீலகண்டா மகாசுவாமி தெய்வ கேட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க சிரிப்பு அது என்ன சிரிப்பு தெரியுமா தெய்வீக சிரிப்பு காமாட்சி சிரிப்பு பலே அது ஒவ்வொரு சிரிப்புக்கு ஒரு பேர் வைக்கணும் ஆமா குழந்தை சிரிப்பு முல்ல சிரிப்புகள்லாம் எனக்கு கவி போடுறோம் இல்ல ஆமா அந்த சிரிப்புக்கு பேர் யாராவது சிரிக்க முடியாது அதானே யாரு சிரிக்க முடியாட்டி காமாட்சி சிரிப்பு தான் அது காமாட்சி சிரிப்புனா பெரியவா தான் சிரிச்சிட முடியும் ஆமா யார் யார் எதுக்கு சிரிக்காங்கிறத வச்சு தாங்க சொல்லிக்கலாம் ஆமாங்க உலகத்துல ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னுக்கு சிரிப்பாங்க ஒருவர் அதை சிரிப்ப வச்சே அவங்க யார் யாரு என்ன தராதரா எப்படிப்பட்டவங்க என்ன எது தாராளம் சொல்லாம ஒருத்தர் இன்பத்தில் சிரித்தால் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரித்தால் ஞானி கற்பனையில் சிரிப்பவன் கவியன் கண்டதும் சிரிப்பவன் சரியான காரியவாதி தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாது சிரிப்பவன் ஏமாளி நிலை மறந்து சிரிப்பவன் நிதானம் அற்றவன் நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் ஓயாமல் சிரிப்பவன் வைத்தியக்காரன் ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் உட்கார்ந்து சிரிப்பவன் சரியான சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் உழைப்பில் சிரிப்பவன் தொழிலாளி போட்டோவுக்கு சிரிப்பவன் பொது தேர்தல் வேட்பாளன் பொருளை கண்டு சிரிப்பவன் புதுப்பணக்காரன் மரணத்தில் சிரிப்பவன் மகாஞானி மயானத்தில் சிரிப்பவன் சிவபெருமான் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தென்னிந்திய கலை பாரம்பரிய சங்கீத சிரிப்பு டாக் சிரிப்பு டாக் சிரிப்பு இந்த சிரிப்பு எவ்வளவு பேர் இணைச்சு வச்சுக்கிறது பலே பலே இந்த சிரிப்பு எவ்வளவு பேர் இணைச்சு வைக்கிறது அது எப்படி யோகம் உண்டு அந்த ஹியூமர் அது காந்தி கிட்டே உண்டு மகாத்மா காந்தி கிட்டே உண்டுன்னு சொல்வீங்களே மகாத்மா காந்தி அது எவ்வளவு பெரிய ஆசியங்கள் தெரியுமா தெரியாது நினைச்சுக்கிட்டு நிறைய பகுதிக்கு வருகிறேன் முக்கியமான பகுதி ஆமா காந்தி மரணம் அவருடைய மறைவுக்கு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்ன ஒரு நிருபர் கேட்கிறார் நிருபர் காந்திஜி என்ன கேட்டார் நீங்க இறந்தது எங்க போவீங்க இறந்துட்டால் இறந்துட்டா இரவு கொண்டு போடுறேன் இறந்தது எங்க போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நிருபர் நடந்து போயிட்டே சொல்றாரு நான் எங்க போனாலும் நீங்களும் கூட வருவேன்